நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதிய நமது குழு நண்பர்களுக்கான முக்கிய தகவல். நண்பர்களே, இந்த வீடியோவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான காலி பணியிடங்கள் அதிகரிப்பு மற்றும் இதற்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்பொழுது நடைபெறும் என்பதை குறித்த தகவல். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 என்று எழுதக்கூடிய நண்பர்களுக்கான இந்த தேர்வு எப்பொழுது நடைபெறும், இதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய யூஜிடிஆர்பி இந்த தேர்வு எப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதனை பற்றிய ஒரு முழுமையான தொகுப்பு, அதாவது வந்து ஆங்கில நாளிதழில் வந்திருக்கக்கூடிய இன்றைய செய்திகள் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படுகிறது. நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, முதல்ல இந்த ஆங்கில நாளிதழ் செய்தியில் நம்மளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 2 வழிமுறைகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. தாள் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூலை இறுதி வாரத்திலும், அதே பொறுத்தவரை தாள் 2 பொறுத்தவரை ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரம் தாள் 2. ஸோ இந்த தாள் 2 இது 2 தேர்வுகளுமே கிட்டத்தட்ட 1 மந்த் இடைவெளியில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாளிதழில் செய்திகளானது பரவிக்கொண்டு வருகிறது. இந்த தாள் 1 தாள் 2 இரண்டுமே டிஆர்பி ஆனது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், உங்களுக்கு ஆன்லைன் தேர்வாகத்தான் இருக்குமே தவிர ஓஎம்ஆரை பயன்படுத்துவது என்பது தற்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலையாக உள்ளது. ஆகவே ஓஎம்ஆர் என்பது வாய்ப்புகள் இல்லாத பகுதி. ஓஎம்ஆர் என்பது இப்பொழுது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் பயன்படுத்துவது கிடையாது, ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக தெள்ள தெளிவாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அப்போ உங்களுக்கு டிஎன்டிஇடியை பொறுத்த வரைக்கும் தேர்வு எப்பொழுது நடைபெறும், அந்த தேர்வு எப்படி நடைபெறும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடைபெறும் என்பது நம்மளுக்கு டிஇடிக்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கான முக்கிய தகவலாக வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த டிஎன்டிஇடி வெற்றி பெற்று ஏற்கனவே அரசு பணிக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சரி, தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த டிஎன்டிஇடி தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் இவர்களை இணைத்து யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ப்ளஸ் யூஜி டீச்சர்ஸ் இவங்களுக்கான நியமனத் தேர்வு உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு இறுதி அதாவது டிசம்பர் மாதத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த செய்தியானது நம்மளுக்கு தெரிவிக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே தெளிவாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இந்த தேர்வு முழுக்க முழுக்க உங்களுக்கு தனி நியமனத்தை வழங்கக்கூடிய தேர்வு. ஏன்னா கிட்டத்தட்ட டிஆர்பி ஆனுவல் பிளான்லையும் சரி, தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 9000 மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவைங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு நியமன தேர்வு கண்டிப்பாக உண்டு, ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் புதியதாக தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்களை இணைத்து நடத்தக்கூடிய தேர்வாக இது அமையும் என்பதனையும் இந்த நேரத்தில் நான் நண்பர்களுக்கு தெள்ள தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இது டிஎன்டிஇடிக்கு பொறுத்தவரை. அடுத்து பிஜிடிஆர்பி. இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயாக இருக்கட்டும், ரெஸ்பான்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், இதனைத் தொடர்ந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ, ரிசல்ட்டு, சிவி இது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இது எப்பொழுது நடைபெறும் என்பதை குறித்த தகவல். பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சிவி நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஜூன் மந்த்து இறுதியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கட் ஆஃப், அடுத்து ரிசல்ட்டு எல்லாமே வெளியிட்டு சிவிங்கிறது ஜூலையில் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான காலி பணியிடங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், ஒவ்வொரு பாடத்திற்குமே எவ்வளோ காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் என்பதை கொடுத்து ஒரு டென்டேட்டிவாக, அதாவது பேக்லாக் வேகன்சியை வச்சு நம்ம என்ன செஞ்சுருந்தோம், ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே செய்தி குறிப்புமே உங்களுக்கு அதைத்தான் தெரிவிக்கிறது. ஸோ உங்களுக்கு
காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகும், எல்லா மேஜருக்குமே காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் என்பது தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ இது ஆங்கில நாளிதழில் வந்திருக்கக்கூடிய இன்றைய செய்தி. நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும். ஆசிரியர் தகுதி தேர்வாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி எழுதி அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்றைய கூறியிருக்கக்கூடிய செய்திகளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக பிஜிடிஆர்பியில் அந்த பார்டரில் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா கட் ஆஃப் என்பது நமது குழுவின் சார்பாகவும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். நீங்களுமே தெரிஞ்சுக்கிருப்பீங்க, ஒவ்வொரு மேஜரில் உள்ளவங்களும் நம்ம மேஜருக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், அதில் பார்டரில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம நினச்சிவோம், ஒரு குழப்பத்திலே இருப்போம். இப்போ உங்களுக்கான காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பட்சத்தில் அந்த பார்டரில் இருக்கிறவங்களும் ஒரு சேஃபாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் என்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ நண்பர்கள் எல்லோருமே இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணி இந்த 2022 முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணியை பெற்றிட சுபிக்குழு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.